ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு தி கிளாசிக் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஹெல்த்தியான டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறோம். ராகி முருங்கைக்கீரை ரொட்டி. வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ராகி முருங்கைக்கீரை ரொட்டி செய்வதற்கு தேவையான பொருட்களை பார்த்தோன்னா, ஒரு கப் ராகி, ஒரு கப் முருங்கைக்கீரை, 20 பல் சின்ன வெங்காயம், 4 ரெட் சில்லி, தேவையான அளவு சீரகம், தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கலாம். கடாய் நல்லா ஹீட் ஆனோடனே ஆயில் சேர்த்துக்கலாம். நான் 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனோடனே தேவையான அளவு சீரகம் சேர்த்துக்கலாம். நாலு ரெட் சில்லி ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்க சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் ஆக வைக்கும், நல்லா அதை வணக்கிக்கலாம். வெங்காயம் இப்போ நல்லா ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 1 கப் முருங்கைக்கீரை ஆட் பண்ணிக்கலாம். முருங்கைக்கீரையும் வெங்காயமும் ஒன்றோடு ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வணக்கிக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா வணக்கிக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 கப் ராகி மாவை ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் ஆல்ரெடி வணக்கி வச்சுருக்க முருங்கைக்கீரை வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். மாவையும் கீரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். மாவை தண்ணி அதிகமாக ஊற்றி பிசையக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பிசைஞ்சிக்கலாம். சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துடலாம். பாருங்க, இந்த மாதிரி மாவை சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும். ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். இப்போ தோசைக்கல்லை வச்சுக்கலாம். தோசைக்கல் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆகட்டும். இந்த மாதிரி மாவை ஊட்டி எடுத்து வச்சுருக்கேன். வாழை இலையில் கொஞ்சோண்டு ஆயில் சேர்த்துட்டு இந்த மாவை விரலால் நல்லா தட்டி எடுத்துக்கணும். மெல்லிசாக தட்டி எடுத்துக்கலாம். அப்போ தான் நல்லா வேகும். வாழை இலையில் ஆயில் சேர்த்துக்கனால எடுக்கும் போது ஈஸியாக வந்துடும். இதை தோசைக்கல்லில் சுட்டு எடுத்துடலாம். இதை தோசைக்கல்லில் போட்டாச்சு. இப்போ இதை திருப்பி போட்டு வேக வச்சுக்கணும். இப்போ கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். இதை மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துக்கலாம். ரெண்டு பக்கமே நல்லா திருப்பி போட்டு 2 நிமிஷம் நல்லா வேக வைக்கணும். இப்போ நல்லா வெந்துக்குச்சு. இது மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, ரொம்பவே ஹெல்த்தியான டேஸ்டியான ராகி முருங்கைக்கீரை ரொட்டி ரெடியாயிடுச்சு. இந்த ரொட்டி கூட தேங்காய் சட்னியும் வச்சு சாப்பிட்லாம், இல்லைனா வெறுமனாவே வச்சு சாப்பிட்லாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த ராகி ரொட்டியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.